தீபாவோட வழக்கில் அக்கறை காட்டுங்க. அதை நான் வேண்டாங்கல்ல. ஆனா அவளுடைய வாழ்க்கையிலையும் அக்கறை காட்டுறீங்களே, அதைத்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு பாலம் உடைஞ்சு போனா பத்து பேர் சேர்ந்து அதை திரும்ப கட்டிடுறாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போனா யாராவது ஒருத்தர் சீர்படுத்த கூடாதா? அந்த ஒருத்தரா? நீங்க ஏன் இருக்க விரும்புறீங்க? இந்த பாருங்க டாக்டர், வழக்குக்கு மட்டும் இல்ல அவ வாழ்க்கைக்கும் நான் தான் வக்கீல் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை நான் வீணாக்க விரும்பல. நீங்க கல்யாணமானவர், பொண்டாட்டி தப்பு செஞ்சா அவளை திருத்தணமே ஒழிய திருமணத்தையே தப்புன்னு சொல்லி திசை மாறக்கூடாது. இந்த நேரத்தில் இது சொல்ல வேண்டியது என் கடமை. நான் எத்தனையோ வழக்குகளில் இதுவரை தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த கொலை வழக்கைத்தான் எனது நீண்ட அனுபவத்துக்கு ஏற்பட்ட ஒரு சவாலாக கருதுகிறேன். ஏனென்றால் இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களில் இருந்த திறமையும் உணர்ச்சி பூர்வமான நியாயங்களும் தான் அதற்கு காரணம். நீதி வழங்குவதில் வெறும் அனுதாபங்களும் உணர்ச்சிகளும் இடம்பெறக்கூடாது என்ற பிராசிக்யூஷன் தரப்பு வாதத்தை நான் மதிக்கிறேன். என்றாலும் ஒரு நீதிபதி உணர்ச்சியும் இரக்கமும் இதயமும் படைத்த மனிதரே அன்றி சட்டத்தை மட்டும் பார்க்கும் வெறும் இயந்திரமல்ல என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட கொலை வழக்கில் தீபா ஒரு குற்றவாளிதான் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்களால் பிராசிக்யூஷன் தரப்பில் மறுக்க முடியாத அளவுக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் ஞானராஜ் தீபாவின் தாயை அவள் கண்முன்னே கற்பழித்துக் கொன்ற கொடூரம், தீபாவின் பழிவாங்கும் உணர்ச்சி தூண்டப்பட்ட விதம், அவளது திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நிற்கிற பரிதாபம், இவை யாவும் எந்த கல்லஞ்சையும் கரைய வைத்து கண்களில் கண்ணீரையும் வரவழைக்கும் என்பதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். இருந்தாலும் பிராசிக்யூட்டர் சொன்னதைப் போல பழிக்கு பழி வாங்குவதை சட்டம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. ஞானராஜை கொலை செய்த சமயத்தில் 24 வயதான தீபாவுக்கு 10 வயது சிறுமியின் மனநிலைமையே இருந்தது என்பது ஒரு மறுக்க முடியாத மனோதத்துவ உண்மை என்று டாக்டர் சாரதா அவர்களை விசாரித்து நிலைநாட்டியிருக்கிறார் மிஸ்டர் ராஜேஷ். அதனால் தீபா செய்த இந்த கொலையை 10 வயது குழந்தை செய்த கொலையாகவே பாவித்து சட்டப்படி தீபாவை அதற்கு பொறுப்பேற்க செய்ய முடியாது என்று மிக திறமையாகவும் வாதாடியிருக்கிறார் மிஸ்டர் ராஜேஷ். அவரது இந்த புதிய கோணம் பாராட்டுக்குரியது என்றாலும் இது மனோதத்துவ துறையில் ஆராய்ச்சிக்கு எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயமே அன்றி நீதித்துறையில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி கடைசியாக கொலை செய்த சமயத்தில் தீபா ஒரு மனநோயாளி என்பதை டாக்டர் சாரதாவின் சாட்சியத்தின் மூலம் உறுதி செய்திருக்கிறார் மிஸ்டர் ராஜேஷ். மனநோயாளிகள் செய்யும் செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டியதில்லை என்று பொது விதிவிலக்கு இபிகோ 84வது பிரிவை அவர் மிக பொருத்தமாக சுட்டிக்காட்டினார். எனவே அதை நான் ஏற்றுக்கொண்டு இக்கொலை வழக்கில் தீபா குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். இந்த பரபரப்பான கொலை வழக்கில் நியாயமான தீர்ப்பு வழங்க வெகு திறமையாக வாதாடிய எதிர்தரப்பு வக்கீல் மிஸ்டர் ராஜேஷை நான் மனமார பாராட்டுகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். இத்துடன் கோர்ட் கலைகிறது. தீபா, உனக்கு எதிராக வழக்காண்டவன் உன் எதிரிலேயே வந்து நிக்கிறேனேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்கா? என்ன செய்யறது, இது என் தாலி பிரச்சனை, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். பல பேருடைய வழக்குகள் எடுத்து வாதாடி இருக்கேன், ஆனா ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் கெடுத்ததில்லை. என் வாழ்க்கையில யாராவது கொடுக்க வந்தாங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் கணவரை விட்டு விலகி போயிடு. எத்தனையோ பேருக்கு நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கே ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறான். அந்த வக்கீல் யார் தெரியுமா சரதா? உங்க மருமகன் ராஜேஷ். நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச பூஞ்சக்காளம். எதுக்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு? என் மகளை விவாகரத்து பண்ண போறானா? இப்படி ஒரு முடிவை அவர் எடுப்பாரு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா அதை இவ்வளவு சீக்கிரம் எடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. என் பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். உயிருக்குயிரான எங்க அப்பாவை கூட உதறி தள்ளிட்டு உங்களோட வந்து வாழறேன்னு சொன்ன அவர் மனசு இழகவே இல்லை. இந்த கேஸ்ல அவர் ஜெயிச்சு நான் வாழ வெட்டியா போற நிலைமை எனக்கு ஏற்பட்டா
என் வாழ்க்கையவே நான் முடிச்சுக்குவேன். நியமா சாகணும், சாக வேண்டியது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கோர்ட்ல ஒரு கேஸ் ஜெயிச்சிட்டோம் திமிர்ல, குடும்பத்திலே ஒரு கேஸ போட்டு ஜெயிச்சிடலாம்னு கனவு காண்றாவே, அதுதான் இந்த எத்ராஜ் கிட்ட நடக்காது. ஊண்ல இருக்கிற சிங்கத்துக்கிட்ட விளையாட்டு காட்டலாம், ஆனா குகையில் இருக்கிற சிங்கத்துக்கிட்ட விளையாட்டு காட்டலாம். ஒருவேளை இந்த வழக்குல நான் தோத்து போயிருந்தேன்னா, பிரபல வக்கீல் எத்ராஜோட குடும்ப கௌரவத்தையும் குல கௌரவத்தையும் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன்னு இதே வக்கீல் நோட்டீஸை இவங்க எனக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்படின்னா என் மகளை வாழாவட்டி ஆக்கிட்டு தீபாவுக்கு வாழ்க்கை கொடுக்க போறியா? யூ ஆர் கரெக்ட். தீபாவுக்கு ஒரு வழியை காட்ட வேண்டியது என்னுடைய கடமைதான். என் மகளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. கடைசியா கேட்கிறேன், என் மகளை ஏத்துக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா சொர்க்கத்துல வேலைக்காரனா இருக்கிறத விட நரகத்துல ராஜாவா வாழ்றதை தான் நான் விரும்புறேன். என் மக வாழ்க்கையோட விளையாடுற எந்த உயிரையும் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். இதனால என் உயிரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இத்தனை நாளும் உங்களை ஒரு பிரபல கிரிமினல் லாயர்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தான் தெரியுது நீங்க ஒரு பிரபல கிரிமினல். தாராளமா என்னை சுட்டு உங்க தாகத்தை தணிச்சுக்கோ. ஒன்னு நான் சுட்டு கொண்டுட்டு என் மகளை விதவையாக்குறதுக்கு நான் ஒண்ணு ஒண்ணு மாதிரி முட்டாள் இல்லை. நான் தீர்த்து கட்ட போறது அந்த தீபாவை. பல வருஷங்களா திட்டம் போட்டு அந்த ஞானராஜாவை கொலை பண்ணிட்டான். அந்த வழக்கில் இருந்து அவன் விடுதலை ஆயிட்டா. இப்ப பல மாதங்களா திட்டம் போட்டு என் மகளுடைய மஞ்ச குங்குமத்தை பறிக்க பாக்குறான். நிச்சயமா அந்த திட்டத்தில் அவளை நான் ஜெயிக்க விட மாட்டேன். மிஸ்டர் எத்ராஜ், உங்க கையில துப்பாக்கியா? என்னால நம்பவே முடியலையே. தீபாவுக்கு நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்க என்னாலே நம்ப முடியல. எங்க தீபா? மிஸ்டர் எத்ராஜ், நீங்க நினைக்கிற மாதிரி தீபா கெட்டவே இல்லை. உங்களுடைய விளக்கங்கள் எனக்கு தேவையில்லை. தீபா வெளியே கூப்பிடுங்க. வேண்ட ஃபாதர், இந்த வெறி முடிச்ச மனுஷன் முன்னாடி தீபா வரச்சுடாதீங்க. ஃபாதர், இப்ப தீபாவை நீங்களா வெளியே கூப்பிடுறீங்களா இல்ல நானே உள்ள போய் அவளை சுட்டு தள்ளட்டுமா? அதுக்கு அவசியமே இல்ல. என்னத்தானே சுட்டுக் கொள்ளணும், தாராளமா சுடுங்க. தீபா, ஏன் இப்படிப்பட்ட முடிவு எடுத்த? எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்க. அந்த சிரமத்தை உங்களுக்கு தராம நானே இந்த வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு பெரிய தண்டனை, சட்டம் தர தூக்கு தண்டனை இல்ல, கட்டின கணவனை பிரிஞ்சு வாழ்றதுதான். அந்த வேதனை எவ்வளவு கொடுமையானதுன்னு அதை அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும். எந்த பொண்ணுக்குமே வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை வரக்கூடாது, அதுவும் என்னால வரக்கூடாது. ராஜேஷ், என்னோட கடைசி ஆசைய நிறைவேற்றுவீங்களா? என்னன்னு சொல்லுமா. நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். உங்க மனைவி கூட நீங்க சந்தோஷமா வாழணும். நான் நினைச்சு வச்ச இந்த தரங்கள் இனி என்னைக்குமே பிரியக்கூடாது. தீபா, உன்னோட நல்ல உள்ளத்தை புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுமா? என் மகளுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டேம்மா. காலம் பூராவும் நான் கன்னிகாஸ்திரியா வாழணுங்கிறது தான் கர்த்தருடைய உத்தரவு. அதனாலதான் கல்யாணம் ஆகியும் நான் கன்னி பொண்ணாவே வாழ்ந்திருக்கேன். இனிமே கர்த்தருடைய கட்டளைப்படி அவர் காலடியிலேயே வாழப்போறேன்.